ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து காஃபி கேன் இன்வெஸ்டிங். இது வந்து நம்ம லாங்குவேஜுக்கு நம்ம மாற்றிக்கணும்னா ரைஸ் கேன் போர்ட்ஃபோலியோன்னு கூட நம்ம மாற்றிக்கலாம். சிம்பிள், இது ஏன் காஃபி கேன் இன்வெஸ்டிங் அப்படின்னு வந்துச்சுன்னா, இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரிஸ் கேஷ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் வந்து காஃபி டப்பாவில் போட்டு மூடி வச்சுருவாங்க. அதை வந்து ஒரு டைப் ஆஃப் சேவிங்ஸாக அவங்க நினச்சிக்குவாங்க. ஏன்னா நிறையா ராபரிஸ் எல்லாம் நடக்கும், நீங்கள் அல்மாரிலேயோ இல்லை வேறு எங்கேயோ வச்சுருந்தீங்கன்னா அதை உடச்சி எடுத்துருவாங்க, கிச்சனில் வந்து தேட மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கை தான். இந்தியாவில் வந்து நம்ம ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி டப்பாவில் பார்த்திங்கன்னா நம்ம அம்மாக்கள் வந்து கேஷை வச்சுருக்கிறதெல்லாம் நம்ம சின்ன மார்க்கையில் பார்த்துருந்துருப்போம் இதெல்லாம் அன்னைக்கு. பட் இன்னைக்கு இருக்க லேடிஸ் எல்லாம் மச் ஸ்மார்ட்டாக எஸ்ஏபி ரூட்டில் தே ஆர் மேக்கிங் மணி. ஈவன் காஃபி கேனில் அதில் போடுறதுக்கு பதிலாக காஃபி கேன் இன்வெஸ்டிங்லேயே போட்டுடுறாங்க. ஈவன் லாட் ஆஃப் லேடிஸ் தே ஆர் ஹைலி சக்ஸஸ்ஃபுல் இன் ஸ்டாக் மார்க்கெட் பை டூயிங் திஸ் வே. வி கேன் கிவ் லைவ் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதை பற்றி விரிவாக நம்ம எப்படி பண்ணணுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நீண்டகால முதலீட்டுக்கான ஒரு யுக்தி. இது வந்து சிம்பிள், நான் ஒரு கிறிஸ்பாக ஒரு ஸ்னாப்ஷாட்டை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் விளாவரியாக ஒரு பிபிடிக்கு போவோம். இது வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக சேர்ன் பண்ணுறதுக்கு கிடையாது, இது வந்து ஒரு லாங் டேர்ம். நீ வாங்கிட்டீங்கன்னா வாங்கிட்டு அப்படியே நீங்கள் மறந்துடணும். ஆனால் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இதில் வந்து கடந்த 10 ஆண்டுகள் ஒரு ஸ்கிரிப்டை ஃபில்டர் பண்ணையில் கடந்த 10 ஆண்டுகளில் அவங்களோட சேல்ஸ் வளர்ச்சி எவ்வளவு தூரம் இருந்திருக்குன்னா, இருக்கணும்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10% வளர்ச்சியை வந்து வருஷா வருஷம் பண்ணியிருக்கணும். எவ்ரி இயர் 10% சேல்ஸ் வந்து கூடியிருக்கணும் லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு. இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறதுக்கு கடந்த 10 ஆண்டில் எவ்ரி இயர் 15% இருந்திருக்கணும். ஸோ இது ரெண்டும் இருந்தால் தான் இந்த காஃபி கேன் போர்ட்ஃபோலியோவில் அந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஃபில்டர் ஆகும். இதுக்கான ஃபில்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 கம்பெனிஸ் தான் இதுக்குள்ளே ஃபில்டரில் இந்தியாவிலே வரும், மீத கம்பெனிஸ் வந்து வராது. பட் நீங்கள் கால அவகாசம் 10 ஆண்டுகள்ங்கிறத குறைச்சி 5 ஆண்டுகள்னால் கிட்டத்தட்ட ஒரு 50-52 கம்பெனிஸ் வரும். இது வந்து நம்ம கிட்டத்தட்ட 1984 உருவாக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜி. கிட்டத்தட்ட இப்போ சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா சௌரவ் முகர்ஜிங்கிறவர் ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு புக்கு வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ ரொம்ப சமீப காலமாக ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. நிச்சயமாக இதில் எந்த தப்பும் கிடையாது. கம் லெட்டஸ் கோ டு த பிபிடி. ஸோ காஃபி கேன் இன்வெஸ்டிங் இதை பற்றி பேச போகிறோம். இது வந்து ஆல்ரெடி நான் சொன்னதுதான், நீண்டகால முதலீட்டர்களுக்கான யுக்தி. அடிக்கடி வந்து இப்போ இதை வந்து போர்ட்ஃபோலியோ வந்து சேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் வாங்கி பேசாமல் உள்ளே வச்சுட்டு நீங்கள் மறந்துடணும். அந்த 3 ஸ்ட்ராட்டஜியை கட்டாயமாக நீங்கள் கடைப்பிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் பிஸ்னஸில் வந்து அவங்களோட கேபிட்டல், அதாவது ஹை கேபிட்டலாக ஹைலி கேபிட்டல் இன்டென்சிவாக ரிட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெலிகாம், இப்போ கடந்த இதில் இப்போ டெலிகாமில் வந்து ஏன் வோடஃபோன் ஐடியாலாம் ஃபெயிலியர் ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கேபிட்டல் இன்டென்சிவ் வந்து ரொம்ப ரொம்ப ஹை. டெக்னாலஜி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். டெக்னாலஜி மாற 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 அவங்க வந்து தே ஹாவ் டு ஸ்பெக்ட்ரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஹியூஜ் பணம் வந்து வெளியில் போய்கிட்டே இருக்கும். பட் ஆனால் நம்ம வால்யூம் கேம் நம்ம நினைக்கிறோம், பட் அவங்களால வந்து டேர்ன் அரவுண்ட் பண்ண முடியலை. ஸோ ஹை கேபிட்டல் அண்ட் லோ ரிட்டர்ன் பிஸ்னஸ். கிட்டத்தட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அப்படி தான். இப்போ கட்டுமான தொழில் இப்போ எல்என்டி வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலத்தில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கிறது, குவாலிட்டி எல்லாத்தையும் வந்து நம்பிக்கை கொடுக்குறதுனால தே ஆர் சர்வைவிங் இட். பட் ஆனால் ஒரு பெரிய இன்வெஸ்டாருக்கு ஒரு வேல்யூவேஷன் கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா ஒரு லாங் டேர்ம் ஆங்கிளில் தான் கொடுப்பாங்க. ஷார்ட் டேர்மில் இன்றைக்கி அதை விட லோ கேபிட்டல் இன்டென்சிவ் ஹை ரிட்டர்ன் க்ரோத் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மீடியம் கேபிட்டல் அண்ட் மீடியம் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டரில் கவர் ஆகுது. ஸோ லோ கேபிட்டல் அண்ட் ஹை ரிட்டர்ன் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் அண்ட் ஐடி எனபிள்டு சர்வீசஸ், இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த காஃபி கேன் போர்ட்ஃபோலியோவில் எந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் வந்து அதிக ரிட்டர்னை கொடுக்க முடியும், அதாவது ஹையஸ்ட் சேல்ஸ் க்ரோத்தையும் ஹையஸ்ட் ஆர்ஓசியையும் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B2C. வாட் இஸ் B2C? பிஸ்னஸ் டு கன்சியூமர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏஷியன் பெயிண்ட்னா அவங்க வந்து டைரெக்டாக நம்ம கஸ்டமரே போய் அவங்கள்ட்ட வாங்குகிறோம், வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறோம். இப்போ அதே மாதிரி இண்டஸ்ட்ரி B2B பார்த்தீங்கன்னா ஆட்டோ கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட பெயிண்ட் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஆட்டோ கம்பெனிஸ் வாங்கையில் அவங்களோட விலை வந்து பார்த்திங்கன்னா
அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க, எனக்கு இந்த விலைக்கு கொடு அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம ரீட்டைல் வாங்கல, நம்ம ஒவ்வொருத்தராக போய் வாங்கல, நம்மளோட அவங்களுக்கு வந்து தே கேன் பாஸ் ஆன் த ஹை ஹை மார்ஜின். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஹை மார்ஜின் கிடைக்கும், நம்ம போய் டிமாண்ட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து காஃபி கேன் போர்ட்ஃபோலியோவில் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து செலக்ட் ஆயிருக்கு. அது வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்கன்னா, இந்த அண்டர்வேர்ஸ் இன்னர் கார்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, ஜாக்கிங்கிறது அவங்களோட பிராண்ட். அதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் கழித்து நம்மளே வேண்டான்னு போர் அடித்து வெட்டி தூக்கி போட்டதான் உண்டு, ஏன்னா கிளியவே கிளியாது அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் பிராண்ட் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ நம்ம நிச்சயமாக வந்து அடுத்து அடுத்து போகையில் அந்த பிராண்ட் வேணும்னு தான் நம்ம கேட்போம், ஏன்னா நீண்ட நாட்களுக்கு வருது, விலை கூட இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி கடனே இல்லாத கம்பெனியாக இருக்கணும். ஸோ இதுக்கு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் லால்பத் லேப்னு ஒரு கம்பெனி வந்து காஃபி கேன் போர்ட்ஃபோலியோவில் செலக்ட் ஆயிருக்கு, அவங்கள்டெல்லாம் கடனே கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்து கடனே கிடையாது. ஸோ இந்த மாதிரி கடன் கிடையாதுங்கல அவங்க வந்து ஈவன் இன்னைக்கு இந்த கோவிட் மாதிரி கஷ்ட காலங்களில் நோ நீட் டு உரிய போட்டார். ஸோ அவங்க இன்டர்னல் அக்ரூவல்ஸ்லேயே தே கேன் மெயின்டைன் த க்ரோத். வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். ஸோ இதோட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேப் 100 கோடிக்கு மேலே இருக்கணும் கட்டாயமாக, அதாவது நான் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்க்கு வந்து 100 கோடிக்கு மேலே இருக்கணும். ஆர்ஓசி வந்து 15% மேலே இருக்கணும், 10 ஆண்டுகளாக அவங்க வந்து சஸ்டெயின் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ரெவன்யூ க்ரோத் வந்து ஒவ்வொரு ஆண்டும் 10% வந்து கூடியிருக்கணும். இப்போ பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதே தான், பட் ஆனால் ஆர்ஓசிக்கு பதிலாக ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கிட்டத்தட்ட வந்து 15% வந்து மெயின்டைன் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட வந்து இன்ஃபோசிஸ், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அல்கைலமின், லால்பத், சிடிஎஸ்எல், சிடிஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டியோபோலிக் ஸ்ட்ரக்சர், என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எல் தான் இருக்காங்க. கேஷ் அண்ட் கேரி, ஒரு ஷேர் விற்றாலோ பணம் டிமேட்டை விட்டு வெளியில் போயாலும் அவங்களுக்கு சார்ஜ் வருது. ஸோ எல்லாருமே டிமேட் வந்து கட்டாயமாக டிமேட்டில் தான் பண்ண முடியும், ஃபிசிக்கல் ட்ரான்சாக்ஷன் கிடையாது. இது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உருவாக்கின கம்பெனி. ஸோ இது வந்து புதுசாக ஆட் ஆயிருக்கு. பிடிலைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெவிக்விக், ஃபெவிகால் அந்த பிராண்டோட கம்பெனி. ரிலாக்ஸோ ஃபுட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்வேரில் வந்து ரிலாக்ஸோ தே ஆர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி குட். ஏஷியன் பெயிண்ட், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ், இன்னொரு ஒரு 5-6 கம்பெனிஸ் ஃபில்டரில் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நேற்று அந்த கணேஷ் பைனையப்பன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு இது வந்து ஸ்டாக் ஃபில்டர்ஸ் போடுறது அப்படின்னு கேட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீனஸ் போய்க்குவோம். நம்ம ஸ்க்ரீனஸில் வந்து ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் டூல்ஸில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேண்டிய டூல்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கிரியேட் அ ஸ்க்ரீன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் கேப் கிரேட்டர் தேன் 100 அண்ட் ஆர்ஓசிஇ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கிரேட்டர் தேன் 15. இப்போ நீங்கள் வச்சு இதை ஃபில்டரை ரன் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் லாட் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ அவங்க வந்து எப்படி ஸ்க்ரீன் எப்படி ஸ்கிரிப்ட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பெய்டு சர்வீஸ் வேணும்னாலும் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இவங்க ஃப்ரீயாகவும் அவங்க பேசிக் சர்வீஸும் கொடுக்குறாங்க. ஸோ நிச்சயமாக இதை இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் உங்களுக்கு காஃபி கேன் போர்ட்ஃபோலியோனா என்ன, இது வந்து நீங்கள் எந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து மார்க்கெட்டை டே டு டே பார்க்க விரும்பாதவங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கிரிப்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நீண்ட கால முதலீட்டில் பயனடைங்க. ஐ ஹோப் யூ மேக் பெட்டர் தேன் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் இன் திஸ் பை வே ஆஃப் இன்வெஸ்டிங். தேங்க்யூ.